ஆனா இன்னைக்கு பாட முடியாம நான் மயங்க விழுந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. புரியுது பொண்ணி, இப்ப நான் என்ன சொன்னாலும் அது ஒன்னு ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையிலே நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. கேப்பார், இது நீ நினைச்சா ரொம்ப ஈஸியா ஓவர் கம் பண்ணிட்டு வரலாம். என்னால தான் அது முடியலையே சக்தி. இப்ப அப்படிதான் இருக்கும் பொண்ணி. ஆனா இதை கடந்து வந்ததுக்கு அப்புறம் இதை திரும்பி பாக்குறப்ப இதுக்காகவா இவ்வளவு பயந்தரம், உனக்கே சிரிப்பா இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜ் ஃபியர் பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. சீக்கிரமே 1000 பேர் 1000000 பேர்னு ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நீ பாட போற பாரு. உன் பாட்டு இந்த ஊரே கேட்க போகுது. இங்க பாரு, இதை புரிஞ்சுக்காதவங்க உன்னை பத்தி என்ன வேணா பேசலாம், ஆனா உன்னை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் பொண்ணு. இங்க பாரு, நான் சொல்றேன், கண்டிப்பா ஒரு நாள் எந்த பயமும் இல்லாம உன்னால ஸ்டேஜ்ல பாட முடியும். இன்னைக்கு உன்னை பத்தி என்னென்னமோ பேசின எல்லாருமே அன்னைக்கு வாயடைச்சு நிக்க போறாங்க பாரு. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு ஒடிஞ்சு போயிடாம உன்னால முடியுங்கிற நம்பிக்கையோட மட்டும் இருப்போம் நீ, பாத்துக்கலாம்.